இந்தியாவுக்கான புதிய கேபினட் மினிஸ்டர்கள் அனவுன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. மொத்தம் 61 பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களும் மீதி 10 பேருக்கு வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வரிசையாக மொத்தமாக 71 பெயர்கள், அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மோடியினுடைய அம்மா செய்திருக்கக்கூடிய காரணம் என்ன, அவங்க டிவியை பார்த்து செய்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கனவு தகர்ந்திருக்கு. ஏக்நாத் ஷிண்டே ஏமாற்றப்பட்டாரா, அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல், அஜித் பவார் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், உள்குத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். Press got a lot on my plate but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி நேருக்கு இணையாக அந்த ஷேர் பண்ணியிருக்காரு சீட்டை. அந்த வகையில் 30 கேபினட் மினிஸ்டர்கள், 36 இணை அமைச்சர்கள், 5 தனி அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய பெயரை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாதுகாப்புத்துறை, ராஜ்நாத் சிங்கினுடைய வசம் ஏற்கனவே இருந்தது மாதிரி இப்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அமித்ஷாவுக்கு ஏற்கனவே உள்துறை இருந்தது, இப்போ அவருக்கு மறுபடி கொடுத்துருக்காங்க. நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, அவருக்கு தான் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது, மீண்டும் அவருக்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நட்டா சுகாதாரத்துறை புதிதாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய அந்த முக்கியமான தலைவர் போஸ்டிங் அவருக்கு இருந்தது, பிஜேபிக்கான அந்த தலைவர் போஸ்டிங். இப்போ அவருக்கு மத்திய கேபினெட்டில் ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸ் எய்ம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நட்டா தான் முடிவெடுக்க போகிறாரு. சிவராஜ் சிங் சௌகான், இவருக்கு வந்து முக்கியமாக விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, முக்கியமாக அமித்ஷாவுக்கு இணையாகத்தான் இவருக்கு சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டையுமே இவர் தான் வாங்கி கொடுத்தாரு பிஜேபிக்கு. அந்த வகையில் இவருக்கு பெரிய அளவிலான கௌரவம் கொடுக்கக்கூடிய வகையில் சிவராஜ் சிங் சௌகானுக்கு இந்த விவசாயத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, இந்த நிதித்துறைக்கு தான் பெரிய அளவிலான போட்டி இருந்தது. தெலுங்கு தேசமும் சபாநாயகர் போஸ்டிங் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில் சபாநாயகர் போஸ்டிங்கான கொஸ்டின் மார்க் மட்டும் இன்னும் அதற்கான முடிச்சு அவிழ்க்கப்படலை. ஆனால் நிதித்துறை வந்து நிர்மலா சீதாராமனிடமிருந்து பிடுங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை மிகவும் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரமாகட்டும், ரஷ்யாவினுடைய வெளியுறவு கொள்கைகளில் ரஷ்யாவுக்கு நேரடியாக போகி புட்டின்கிட்டயே நேரடியாக உட்கார்ந்து இந்தியா சார்பாக பேசியிருக்கிறவர். புட்டின் வேற யார் கூடையும் வந்து ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சந்திப்பாங்க. பட் புட்டினே நேரடியாக சந்தித்த இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மனோகர் லால் கட்டார் வீட்டு வசதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். குமாரசாமிக்கு கனரக தொழில்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் முழுக்க முழுக்க வந்து கனிம வளம், தாது மணல் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், மலை சார்ந்த ஏரியாக்கள் எல்லாமே கர்நாடகாவில் இனிமேல் வந்து குமாரசாமி கைக்கு போயிடும். கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து குமாரசாமி கையில் தான் இருக்கும். ஸோ தேவகவுடாவினுடைய பேரனாக இருக்கக்கூடிய பாலியல் வழக்கில் சிக்கினவருக்கு விடுதலை கிடைச்சணும் அப்படிங்கிறது இப்போவே உறுதியாயிடுச்சு. பியூஷ் கோயலுக்கு வணிகத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறை, மனிதவள மேம்பாடு. தர்மேந்திர பிரதானுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளிட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த துறையில் இருக்குன்னு சொல்லப்படுது. மனிதவள மேம்பாடு, நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் தர்மேந்திர பிரதானையே சேரும். அந்த வகையில் இந்த பொறுப்பு அவருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுது. ஜிதன்தாம் மஞ்சு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை. லாலன் சிங், அவர் பஞ்சாயத்து ராஜ்யத்தை கவனிக்க போறாரு. சர்பானந்த் சோனோவால், அவர் கப்பல் துறையை பார்க்க போறாரு. வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல், இதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால இந்த பொறுப்பு வந்து சும்மா கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. ராம்மோகன் நாயுடு, சிவில் மற்றும் விமான போக்குவரத்து. இந்தியாவினுடைய சிவில் மற்றும் விமான போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் சார்ந்த ஒரு துறை, அது வந்து ராம்மோகன் நாயுடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆந்திராவிலிருந்து போயிருக்காரு, தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பிரகலாத் ஜோஷிக்கு உணவுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜுவல் ஓரம், பழங்குடியின நலத்துறை, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திரௌபதி முர்மு அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் இது கொடுத்துருக்கதாக சொல்லப்படுது. கிரிராஜ் சிங், ஜவுளி துறை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜவுளித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா
எப்படி வந்து இந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த நம்முடைய ஜி கே வாசன் அவர்கள் வந்து ஜவுளித்துறை ஒரு காலத்தில் கையில் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்து நிறையா விஷயங்கள் போயிருக்கு போன ஆட்சியிலையும் அதுக்கு முந்தின ஆட்சியிலையும். இந்த தடவை வந்து அதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜ் சிங் வந்து இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜவுளித்துறை வளர்ச்சி அடையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறை அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து லாலு பிரசாத் யாதவுக்கு பிறகு வேற்று கட்சிகளுக்கு போய் சேராத வகையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுலையும் புதிதாக இந்த 60 வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு டிக்கெட்டுகளில் மாற்றம் உள்ளிட்ட ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை ரயில்வேல செஞ்சு ரயில்வேனுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வேலைகள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினுக்கு இடையில நடந்த ஆக்சிடென்ட், அதில் வந்து 200க்கும் மேற்பட்டோர் பலி, அதுக்கு பிஜேபிக்கு நெகட்டிவ் இமேஜ் ஏற்பட்டது, இப்படிப்பட்ட அந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் அஸ்வினி வைஷ்ணவ் பெரிய அளவிலான ரயில்வே துறையை முன்னேற்றுவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகளும் இருக்குது. ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறை வந்து கவனிக்க போகிறாங்க. பூபேந்திர யாதவுக்கு இன்னும் போஸ்டிங் வந்து எந்த போஸ்டிங் அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை. கஜேந்திர சிங் ஜெகாவத் அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம், கிரண் ரிஜிஜூ அவர் பார்லிமெண்ட்டில் விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும், மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அவங்க பார்க்க போகிறாங்க. மன்சுக் மாணவியா அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தார். கிஷன் ரெட்டிக்கு நிலக்கரி என்ற சுரங்கம் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிராக் பிஸ்வானுக்கு விளையாட்டுத்துறையும், சி ஆர் பாட்டீலுக்கு ஜல்சக்தி உள்ளிட்ட 30 அமைச்சர்கள் கேபினெட்டில் பொறுப்பேற்க போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வெளியாகிருக்கிறது. இணையமைச்சர்களை பொறுத்தளவில் தனி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு 5 பேருக்கு. அதில் வந்து இந்திரசிங் சிங்க்கு திட்டம் மற்றும் கலாச்சாரம், ஜிதேந்திர சிங்க்கு பிரதமர் அலுவலகத்துக்குள்ளேயே அவருக்கான போஸ்டிங், அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு சட்டம் மற்றும் நீதி, பிரதீப் ராவ் ஜாதவ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், ஜெயந்திரி சௌத்ரிக்கு திறன் மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இணையமைச்சர்களை பொறுத்தளவில் மொத்தமாக 36 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டை பொறுத்தளவில் வேற்று கட்சியினருக்கு 11 இடங்கள் கிடைச்சிருக்கு. அதில் ஜிஜின் பிரதாவாக்கு வர்த்தகம் மற்றும் தொழில், ஸ்ரீபாத் ஜேதா நாயக்க மின்சாரம் மற்றும் மறுசுழற்சி, பங்க சௌத்ரி நிதித்துறை, கிருஷ்ணபாலுக்கு கூட்டுறவு, ராம்தாஸ் அத்வாலேக்கு சமூக நீதி, ராம்நாத் தாக்கூருக்கு வேளாண் மற்றும் விவசாயத்துறை, நித்யானந்த் ராய் அவருக்கு உள்துறையில் ஒரு முக்கியமான இணையமைச்சர் பதவி, அனுப்ரியா பட்டேலுக்கு சுகாதாரம் குடும்பநலம் மற்றும் ரசாயனம் உரம் சார்ந்த பதவி, சோமன்னாவுக்கு ஜல்சக்தி என்ற ரயில்வே துறை, சந்திரசேகர் பெசாவர் ஊரகத்துறை மற்றும் தகவல் தொடர்பு, அதற்கு பிறகு எஸ்பிபி சிங் பகேல் பஞ்சாயத்ராஜ் மீன்வளம் மற்றும் விலங்குகள் நலம் பால்வளத்துறை அமைச்சராக இணையமைச்சராக, ஷோபா காரந்தலாலே உங்க ஒரு லேடி அவங்க சிறு குறு நடுத்தர தொழிலாளர் வேலைவாய்ப்புக்கான இணையமைச்சராக, கீர்த்தி வர்தன் சிங் இவங்க வனம் மற்றும் சுற்றுச்சூழல் வெளியுறவுத்துறைக்கான இணையமைச்சர், அதற்கு பிறகு பி எல் வர்மா நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோகத்தில் அதாவது ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பாங்க, சாந்தனு தாக்கூர் கப்பல் துறையை பார்க்குறாங்க இணையமைச்சராக, சுரேஷ் கோபி கேரளாவை சேர்ந்த ஒரே ஒரு பிஜேபி கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர் இணையமைச்சர் பதவி வேணான்னு சொன்னார், அதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா மற்றும் பெட்ரோலியத்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல் முருகனுக்கு தகவல் மற்றும் தகவல் ஒளிபரப்பு மற்றும் பார்லிமெண்ட் விவகாரம் சார்ந்த இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் நம்முடைய எல் முருகன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிஜேபிக்காரர். அஜய் தம்டா இணையமைச்சராக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பந்தி சஞ்சய்குமார் உள்துறை அமைச்சராகவும், கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சித்துறைக்கான இணையமைச்சராகவும், பாகிரத் சௌத்ரி வேளாண் துறைக்காகவும், சதீஷ் சந்திர துவே நிலக்கரி மற்றும் சுரங்க தொழிலுக்கும், சஞ்சய் தேத் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்காகவும் அந்த இணையமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ரவுனித் சிங் ரயில்வே துறைக்கான இணையமைச்சர், துர்கா தாஸ் உகே பழங்குடியினர் இணையமைச்சர், ரஷேல் நிக்கில் கட்சை விளையாட்டுத்துறைக்கான இணையமைச்சர், சுகந்த மத்ரா கல்வித்துறைக்கான இணையமைச்சர், சாவித்ரி தாக்கூர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் சார்ந்த இணையமைச்சர், தோகன் சாக் வீட்டு வசதி துறைக்கான இணையமைச்சர், ராஜ்னா ராஜ் பூசன் சௌத்ரி ஜல்சக்தி துறைக்கான, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை, இதை வந்து இணையமைச்சர் போஸ்டிங் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பூபதி ராஜு நிவாஸ் சர்மா கனகரக தொழில்துறை, ஷஸ் மல்கோத்ரா இணையமைச்சர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கான இணையமைச்சர், நிபுமுன் பாமோவியா நுகர்வோர் துறை, முரளிதர் முகுல் கூட்டுறவு, ஜார்ஜ் சூரியன் சிறுபான்மைத்துறை, பவித்ர மார்கரிட்டா வெளியுறவுத்துறை, இதில் பிரதமர் உட்பட பாஜகவை சேர்ந்த 61 பேரும், கூட்டணி கட்சியில் 11 பேரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். இதில் ஏக்நாத் ஷிண்டேக்கு 7 MP, ஆனால் வந்து ஒரே ஒரு இணையமைச்சர் போஸ்டிங் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாரு. இதெல்லாத்தையும் தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி திரௌபதி முர்மு கையால் வந்து நான் பிரதமராக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அந்த உரை வாசிக்கும் போது அவருடைய தாயார் வந்து கேட்டுக்கொண்டிருந்த டிவியில் பார்த்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இன்றைக்கு ட்விட்டர் அண்ட் சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி
கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கப்பட்டது. பட் 2026 வரைக்கும் அவரை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்முடைய கர்நாடகாவை சேர்ந்த சந்தோஷ் வந்து ரெக்வஸ்டின் அடிப்படையில் அவரை மாற்றலை அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தாண்டி முக்கியமாக பாஜகவில் பலசில் இருந்த அமைச்சர்கள் தான் இப்போவும் அமைச்சர்களாக இருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போது அனுராக் தாக்கூருக்கும் அவங்க சிலிண்டரை வச்சு பெரிய அளவில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்முடைய முன்னாள் மனிதவள மேம்பாட்டு சுமித்ராணி அவர்களுக்கும் பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது கூடுதல் தகவல். எது எப்படி இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவதற்கு பாஜகவுக்கும் காங்கிரஸை சேர்ந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த துணை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை செய்தியிலே நிறைவு செய்யலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.